அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மேஷம் சிம்மம் தனுசு மூன்று நெருப்பு ராசிகளுக்கும் நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம். இந்த காணொளியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள். இப்பிறவி பயனை அடைந்தால் ஏழு பிறப்பும் இன்புற்று வாழலாம். இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். முதல்ல தலைப்பில் போட்டிருக்கிறோம், இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் எல்லா சிவன் கோயில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும். ஐப்பசி மாதம் என்றாலே சூரியன் தன்னுடைய பலம் இழந்து துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம். சந்திர பகவான் சாபம் நிவர்த்தி பெற்ற நாள் பௌர்ணமி நாள். சூரியனுக்கு நேர் ஏழாம் வீட்டில், காலபுருஷனுக்கு முதல் வீட்டில், 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பௌர்ணமியாக தக 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 தகனு பிரகாசமாக ஜொலிப்பார். ஐப்பசி பௌர்ணமி நாளில் சந்திரன் சாபம் நிவர்த்தி அடைந்தார். மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசி அன்பர்களுக்கும் சூரியன் சந்திர திசையை சந்திக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இளம் வயதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கஷ்டமாக கடினமாக எல்லா அனுபவங்களையும் இன்பத் துன்பங்களையும் இந்த மூன்று ராசி என்பர்கள் சூரிய சந்திர திசையில் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். சந்திர பகவான் மனோக்காரகன், உடல்காரகன், தாய்க்காரகன், குபேரன், உணவுக்காரகன் சந்திர பகவான். துலாம் ராசிக்கு இரண்டாம் வீடு. விருச்சிகத்திலே சந்திர பகவான் நேசம் அடைகிறார். துலாம் ராசிக்கு பத்தாம் வீட்டின் அதிபதி தான் சந்திர பகவான். துலாம் ராசி என்பவர்களுக்கு தொழில்காரகனே சந்திர பகவான் தான். சூரிய பகவான் ஐப்பசி மாதம் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வார். துலாம் ராசிக்கு இரண்டாம் வீடு விருச்சிக ராசி. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய். செவ்வாயினுடைய வீட்டில் ஞானக்காரகன் கேதுபகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பௌர்ணமியாக சாபம் நிவர்த்தி அடைந்து ஜொலித்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் இந்த மூன்று ராசி என்பர்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன, இப்பிறவியில் ஏற்பட்ட சாபங்களை எப்படி நிவர்த்தி செய்வது. பெரும்பாலும் மேஷம் சிம்மம் தனுசு மூன்று ராசி என்பர்களையும் உங்களுக்கு சந்திர திசை நடக்குது, நீங்கள் போய் திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொன்னால் இவர்களெல்லாம் ஏற்றுக்க மாட்டார்கள். பெரும்பாலும் சந்திர திசையில் கிரு கிருன்னு காரி காரி கீழே துப்பி கொண்டிருப்பார்கள். தனக்கு தானே என்னுடைய ஆசைகளை வெளியில் சொல்லாமல் தனக்கு தானே பேசி கொண்டிருப்பார்கள். பெரும்பாலும் சந்திர திசை நடக்கக்கூடிய இந்த மூன்று ராசிகளில் பிறந்த அன்பர்கள் அசுவினியாக இருந்தாலும் சரி, மகமாக இருந்தாலும் சரி, மூலமாக இருந்தாலும் சரி, பரணியாக இருந்தாலும் சரி, பூரமாக இருந்தாலும் சரி, போராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கிருத்திக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சந்திர திசையில் குடும்பமே குடும்ப நபர்களை ஒரு குழப்பத்தில், மனநிலையில், வேதனையில் இருப்பார்கள். அதற்காக தான் சந்திர மகா திசையில் சிவனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்கள். சிவனுக்கு பாலபிஷேகம் செய்யும் பொழுது சந்திர திசையின் தாக்கம் குறையும், உணவு பஞ்சம் வராது, மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படாது, குடும்பத்தில் வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கலாம் என்று எல்லா ஜோதிடர்களுமே சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம். மேஷம் சிம்மம் தனுசு மூன்று ராசி என்பவர்களுக்கும் அசுவினி நட்சத்திரம் என்றால் அது வந்து கேதுபுவனுடைய நட்சத்திரம், முன்னோர்கள் தன்னுடைய தாத்தா வழியில் ஏற்பட்ட கர்ம சாபங்கள், தாத்தா வழியில் ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த அசுவினி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அந்த குடும்பத்தில் வந்து 108 பிரச்சனை இருக்கும்.
ஒவ்வொரு பிரச்சனையாக அந்த குடும்பத்திலிருந்து தீர்க்கம் காட்டியும் சந்திர திசை முடிந்து செவ்வாய் திசை வந்துடும். அப்போ வந்து 40 வயது 45 வயது அந்த ஜாதகன் காண்பார். திருமணம் தடைபடும், புத்திர பாக்கியம் தடைபடும், நல்ல வேலை நல்ல தொழில் அமைப்பு இருக்காது. இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் அசுவினி நட்சத்திரத்தில் ஆணோ பெண்ணோ ஒரு குடும்பத்தில் பிறக்கும் போது அந்த குடும்பத்தில் முன்னோர்களுடைய சாபக்குறை இருக்கும். முன்னோர்கள் வழியில் ஏதோ ஒரு குறை அவர்களை பின்தொடரும். பங்காளிகளிடம் சுற்றி இருப்பவர்களிடம் கடும் பகையை ஏற்படுத்தி ஒரு கஷ்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு முழுமையாக அதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் ஐப்பசி பௌர்ணமி நாளில் இந்த 2023 வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி ஆங்கில வருடப்படி அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நாளில் காலை 7:31 முதல் அசுவினி நட்சத்திரம் ஆரம்பம். அன்று முழு நாள் முழு பௌர்ணமி, அன்று இரவு சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. காலை 7:31 முதல் அசுவினி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தன் குடும்ப குறைகளை போக்க, திருமணம் நடக்க, குழந்தை வீடு கிடைக்க, பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்க, தொழில் வேலை வியாபாரத்தில் லாபம் கிடைக்க, தீராத நோய் தீர, சோத்து பிரச்சனை வராமல் இருக்க, 3 வேளை சாப்பாடு தினந்தோறும் கிடைக்க, வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அன்னாபிஷேகம், மேஷம் சிம்மம் தனுசு 3 ராசி அன்பர்களும் கலந்து கொள்ளுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். சூரிய பகவான் சிவனுடைய அம்சம், சிவன் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி அடைந்த நாள் அன்னாபிஷேக நாள். பௌர்ணமி நாளில் சந்திரன் சாபம் நிவர்த்தி அடைந்தார். அப்போ ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் சிவனை தரிசனம் செய்யும் பொழுது 1000 மடங்கு புண்ணியம் கண்டிப்பாக மேஷம் சிம்மம் தனுசு 3 நெருப்பு ராசிகளில் பிறந்த அன்பர்களுக்கும் கிடைக்கும். 1 மடங்கு 2 மடங்கல்ல 1000 மடங்கு புண்ணிய பலனை நீங்கள் வந்து பெறுவீர்கள். அசால்ட்டாக என்னமோ அப்படின்னு விட்டு விடாதீர்கள். இப்பிறவி பயனை அடைந்தால் மட்டுமே 7 பிறப்பும் இன்புற்று வாழ முடியும். 7 பிறப்பு எடுத்தாலும் ஒரு நல்ல நிலையில், கஷ்டமில்லாமல், பகை இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும். இப்பிறவியிலேயே மேஷம் சிம்மம் தனுசு 3 ராசி என்பர்களும் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம பாவங்களை முன்னோர்கள் விட்ட சாபக்குறையிலிருந்து விடுபட்டு நிவர்த்தி அடைந்து ஒரு மகிழ்ச்சியாக மற்ற உயிரினங்களுக்கு தீங்கிழைக்காமல் நாம் வந்து சந்தோஷமாக வாழலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். 3 நெருப்பு ராசி என்பர்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருகின்ற சனிக்கிழமை நாளில் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி காலை 7:31 முதல் அசுவினி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வார். முழு பௌர்ணமி நாள் அன்று வந்து எல்லா சிவன் கோயில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும். கண்குளிர கண்டு பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் குடும்ப கஷ்டங்கள் முழுமையாக தீரலனாலும் இந்த பிறப்புக்கு தேவையான அருள் கிடைக்கும். சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஜோதிடத்தோடு கலந்தது தான். மேஷம் சிம்மம் தனுசு 3 ராசி என்பர்களும் தற்போது உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை நடக்கிறதென்றால் கண்டிப்பாக அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். சூரிய திசை சந்திர திசையை கடந்தவர்களும் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவன் அருள் பெற்று இப்பிறவியிலேயே இன்புற்று அனைவரும் மகிழ்ச்சியாக வாழுங்கள்.